நீ உருப்பட மாட்டேன் நீ உருப்படவே மாட்டேன் டென்த்து ப்ளஸ் டூலே கம்மி மார்க் தான் எடுத்திருக்கேன் இதில் குரூப் ஃபோர் படித்து பாஸ் பண்ணிருவியா இருபது லட்சம் பேர் எழுதுறான் இருபது லட்சம் பேர் எழுதுறான் இதில் உனக்கு வாய்ப்பு கிடைச்சிடுமா டேய் உன் சித்தி பையன் பாரு அவன்லாம் உனக்கு முன்னாடி படிச்சு முடிச்சிட்டான் இப்போ சென்னை சிஸ்டம் மேனேஜர் ஏதாவது வேலைக்கு போகலாம் இந்த குரூப் ஃபோர் குரூப் ஃபோர் ரெண்டு வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் இன்னும் வேலை கிடச்சிருமா சொல்லி இந்த மாதிரி நம்ம டிமோட்டிவேஷன் பண்ணுற இந்த உலகத்தில் நிறையா பேர் இருக்காங்க ஓகேவா ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு விஷயம் அதாவது ஒரு விஷயம் உங்கள் ஆணித்தரமான மனுஷன் கான்ஃபிடென்ட் நினச்சிக்கங்க நான் வரக்கூடிய குரூப் ஃபோர் எனக்கு கடைசி குரூப் ஃபோர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் கையில் அப்பா மாதிரி இருக்கும்னு படிங்க கண்டிப்பாக சொல்கிறாங்க உங்கள் கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நூறு சதவீதம் வரக்கூடிய குரூப் ஃபோர் கிடைக்கும் சார் நான் டென்த்தில் வந்து கொஞ்சம் தான் சார் படித்தேன் ப்ளஸ் டூ வந்து கம்மியாக சார் படித்தேன் என்னால் வந்து இது படிக்க முடியலன்னு நினைக்கவே நினைக்காதிங்க நான் வரக்கூடிய குரூப் ஃபோர் அடிச்சே ஆவேன் அப்படி நினச்சி படிங்க அதற்கான நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ் பேப்பர் நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து கட்டு பத்தாம் வகுப்பில் நூற்றுக்கு முப்பத்தைந்து மார்க் ஓகேவா இப்போ பிரதமர் பாராட்டம் ஐஏஎஸ் அதாவது பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பில் நூற்றுக்கு முப்பது மார்க் எடுத்தவங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரதமர் பாராட்டம் ஒரு ஐஏஎஸ் சொல்கிறாங்க ஓகேவா நம்ம நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் நீங்கள் பத்தாம் வப்பில் கம்மி மார்க்கே எடுத்துருங்க ப்ளஸ் டூவில் கம்மி மார்க்கே எடுங்க ஓகேவா இப்போ ஒரு சின்னது ஐஏஎஸ்ங்கிறது மிகப்பெரிய தேர்வு க்ரூப் ஃபோருங்கிறது சின்ன தேர்வு இந்த தேர்வு நம்ம கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியும் ஏன்னா நம்ம லெவல் தான் என்ன சொல்கிறது இதுக்கு தேவை நம்ம விடாமுயற்சியும் பயிற்சியும் தான் தேவை அந்த பயிற்சியும் விடாமயற்சி இருந்தா கண்டிப்பா சொல்றேன் வரக்கூடிய குரூப் நீங்கள் அடிச்சிருவீங்க அதனால வந்து நம்பி படிங்க அதே மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் சொல்றேன் இந்த குரூப் இருக்குல்ல ஒரு எடுத்துக்காடு சொல்றேன் குரூப் இருக்குல்ல இந்த குரூப் நம்ம கையில கடைசி தீக்குச்சி நினச்சிருக்கேன் கடைசி தீக்குச்சி இந்த கடைசி தீக்குச்சியை பொறுத்தனால தான் வரும் ஓகேவா அப்போ அந்த குச்சியை நீங்கள் எவ்வளோ பக்குவமாக பொறுத்துவிங்க அதாவது ஒரு பாக்ஸில் பத்து குச்சி இருக்குது பத்து குச்சியில் ஒன்பது குச்சி முடிஞ்சு நீ இருக்கிறது ஒரு குச்சி தான் இந்த ஒரு குச்சியை கொடுத்தனால்தான் தீ வரும் தீ தான் அரிசி வைக்க முடியும் அரிசி சாப்பிட முடியும் அப்போ அந்த ஒரு குச்சி எவ்வளோ கவனமாக பொறுத்துவிங்க அந்த மாதிரி தான் வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஃபோரையும் சரி ரொம்ப கவனமாக நீ வரக்கூடிய நாற்பத்தஞ்சு நாள் இருக்கா முப்பது நாள் இருக்கா நல்ல முறையில் படிங்க புரிஞ்சா தமிழா தமிழ் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த் டு டென்த் புக் ரிவிஷன் பண்ணுவோம் ரிவிஷன் பண்ணுங்கள் மாதிரி நம்ம சேனல் டெய்லி மால் டெஸ்ட் போட்டிருக்கோம் அந்த மாடல் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க டிஎன்பிசி ப்ரீவியசியர் கொஸ்டின் பேப்பர் அட்டன் பண்ணுங்க நம்ம சேனல் அது டெலிகிராம் லிங்க் இருக்குது ஓகேவா அதில் போய் ஜாயின் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் தொடர்ச்சி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்ன சொல்றது ஃபுல் எஃபெக்ட் போடுங்க அப்படி எஃபெக்ட் போட்டாலே கண்டிப்பாக சொல்கிறேன் வரக்கூடிய குரூஃபோல் நீங்கள் அடித்து தூக்கிடலாங்க இங்கே அடித்து தூக்கிடணும் இதை விட்டு சொந்தக்காரன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் நீ லாக்கியே இல்லை ஒன்றுத்துக்கும் உருப்பட மாட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் டிசம்பர் மாதம் கையில் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க அப்புறம் அவங்களே யோசிப்பாங்க ம் அந்த இவந்த பையனா சந்தோஷா அவன் சூப்பரான பையங்க அவன் அப்படி படிப்பாங்க இப்படி படிப்பாங்கன்னு அவங்க வய யாரை சொல்லுவாங்க வைக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா வரக்கூடிய நாற்பத்தஞ்சு நல்லா படிக்கணும் சரியா அப்படி படித்தா மட்டும்தான் நம்ம பாஸ் பண்ண முடியும் ஏன்னா விடாமுயற்சி தொடர்ந்தால் ஓகே கொடுத்துருவாங்க விடாமுயற்சி தொடர்ந்தால் சாதனையாக முன்னேறலாம் ஏன்னா விடாமுயற்சி மீன்ஸ் நம்ம இவ்வளோ காலம் ரெண்டு வருஷம் கொரோனா கொரோனா வச்சுட்டு இப்படி இவ்வளோ கடந்து வந்திருக்கோம் நாள் கடந்து வந்து நாள் படிச்சுட்டு வந்திருக்கோம் ஓகேவா இந்த முயற்சியெல்லாம் அந்த ரெண்டு வருஷம் முயற்சிங்கிறது அந்த நடக்க போகிற அந்த வரக்கூடிய ஜூலை இருபத்தி தேதி மூணு மணி நேரம் தேர்வு அந்த மூணு மாண தேர்வை நம்ம சரியாக பண்ணிட்டோம்னா நிச்சயமாக சொன்னோம் பாஸ் பண்ணிடலாங்க ஓகேவா ஐஏஎஸ்ஏ டென்த்தில் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்தோம்னா பாஸ் பண்ண முடிஞ்சுன்னா ஓகேவா நம்ம நம்ம நீங்கள் நினச்சி பாருங்களேன் நம்ம பாஸ் பண்ணிடலாம்ல கண்டிப்பாக கான்ஃபிடெண்டுங்க பாஸ் பண்ணியே தீருவோம்னு நினைச்சிருங்க புரிஞ்சா இன்னையோடு நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம் எக்ஸாம் சொன்னின்னு ஒரு கதை சொன்னோனே அதாவது ஒரு பணி இருக்குது ஓகேவா பனி ம இமயமலை மேலே ஏறோன்னு வச்சுக்கோங்க ஓகேவா இமயமலை மேலே கொஞ்சம் ரொம்ப முக்கால்வாசி தூரம் ஏறியாச்சுங்க இனி கொஞ்சம் தூரந்தான் அந்த விரசிகர தலையை ஓகேவா அடைஞ்சு நம்மளுக்கான வெற்றி அப்பன்னு பார்த்து ஒரு புயல் வருது பனிப்புயல் மீன்ஸ் சொந்தக்காரங்க டார்ச்சரு அந்த டார்ச்சரு இந்த டார்ச்சர் எல்லா டார்ச்சரும் வருது அதெல்லாம் தாண்டி அதெல்லாம் தாண்டி நம்ம போய் வெற்றி கோடியை நாட்டு தெரியுமா அந்த வெற்றி கோடியை நாட்டும் பொழுது தான் நம்மளுக்கான வெற்றிங்கிறது கிடைக்குது ஓகேவா அதை வாங்க நிச்சயமாக நீங்கள் இல்லை நீங்களும் அதில் ஒருத்தர் இருக்கணுங்கிறது என்னோட ஆசை நிச்சயமாக நீங்கள் இருப்பீங்க நான் நம்புகிறேன் கண்டிப்பாக தொடர்ச்சி வந்து ஆர்டர் பண்ணுங்கள் நிச்சயம் சார் இந்த விஷயம் வந்து என்ன சொல்கிறது உங்களுக்கான விஷயம் தான் இந்த பேர் பார்த்துக்க அதான் வந்து சுமோர் ஐஎஸ் சரண் ஐஎஸ் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா டென்த்தில் முப்பத்தஞ்சு மார்க் எடுத்து ஐஎஸ் ஆகியிருக்காங்க ஓகேவா நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன் நல்ல முறையில் படிங்க வரக்கூடிய தேர்வு நல்லா அட்டன் பண்ணுங்கள் இன்னி ஒன்று இந்த தேர்வு எனக்கு கடைசி தேர்வு இதுக்கு மேலே நான் குரூப் ஃபோர் தேர்வு எழுத மாட்டேன் இந்த திறனை பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து குரூப் டூக்கு படிக்க போகிறேன் நினச்சிருக்கவங்க அந்த மைண்ட் செட்லேயே இருங்க கண்டிப்பாக சொன்னால் வரக்கூடிய குரூப் ஃபோர் உங்களுக்கானதாக அமையும் சரிங்களா அமைஞ்சே ஆகணும் அதே மாதிரி ஜூலை இருபத்தி நாலு எக்ஸாம் செப்டம்பர் மாதம் ரிசல்ட் உங்கள் ரிசல்ட்டாக இருக்கணும் டிசம்பர் கையில் அப்பாயின்மெண்ட் இருக்கணும் இருக்கும்ல இருக்கும் நினைக்கிறவங்க தன்னம்பிக்கை கூட லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெற்றி நிச்சயம் இல்லைன்னா நல்லபடியாக படிங்க சரி ஆல் தி பெஸ்ட்